Hi Tamil viewers, welcome to Tally Academy Education. Thanks for joining. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூடவே பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் நாங்கள் போடக்கூடிய அப்டேட்டட் வீடியோஸ் உடனே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்னைக்கு எம்எஸ் வேர்டில் மெனுஸில் இருக்க எல்லா ஆப்ஷன்ஸையும் டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ நம்ம ஃபைல் மெனுவை பற்றி பார்ப்போம். ஃபைல் மெனுவை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் இந்த விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ஃபோ அப்படின்னு இருக்குது. இந்த இன்ஃபோ ஆப்ஷனில் நீங்கள் உருவாக்கியிருக்க டாக்குமெண்ட்டோட எல்லா டீட்டெயிலும் இதில் இருக்கும். என்ன சைஸ் இருக்குது, எத்தனை பேஜஸ் இருக்குது, எவ்வளோ வேர்ட்ஸ் இதில் டைப் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ நேரம் வந்து இந்த டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணியிருக்கீங்க, எப்போ க்ரியேட் பண்ணீங்க, இது எல்லா டீட்டெயிலுமே வந்து இந்த இன்ஃபோவில் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா நியூ வந்து ஒரு புது டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணுறதுக்காக இந்த நியூ கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஓப்பன், ஒரு ஃபைலை ஆல்ரெடி நம்ம வச்சுருக்க ஃபைலை ஓப்பன் பண்ணுறதுக்கு இதை கிளிக் பண்ணி நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா சேவ், நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்க ஃபைலை சேவ் கொடுக்கணும்னா இதில் கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். அடுத்து சேவஸ், இப்போ நீங்கள் சேவ் பண்ணியிருக்கீங்க இந்த ஃபைலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே பேர் இல்லாமல் வேறு பேரில் எனக்கு வேணும், இல்லை வேறு ஒரு டாக்குமெண்ட்டாக எனக்கு வேணும்னா சேவஸ் கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரிண்ட், நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்க டாக்குமெண்ட்டை பேப்பரில் நான் பிரிண்ட் எடுக்கணும் அப்படின்னு இது கிளிக் பண்ணி எந்த பேப்பர் வேணுமோ அந்த பேப்பரில் நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஷேர், இந்த ஷேரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ க்ரியேட் பண்ணியிருக்க ஃபைலை மெயிலையோ இல்லை பப்ளிஷ் பண்ண ஆன்லைனில் பப்ளிஷ் பண்ணுமோ இதுக்கெல்லாம் வந்து இந்த ஷேரை வந்து நம்ம கிளிக் பண்ணி ஷேர் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட், நீங்கள் வச்சுருக்க ஃபைலை வேறு ஒரு ஃபார்மேட்டில் பிடிஎஃப் ஃபார்மேட்லேயோ இல்லை வேறு ஒரு டாக்குமெண்ட் டைப்லையோ நீங்கள் வந்து சேவ் பண்ணணும்னா இதில் வந்து எக்ஸ்போர்ட்டை கிளிக் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா க்ளோஸ், இது பார்த்தீங்கன்னா இருக்கிற விண்டோவை நீங்கள் க்ளோஸ் பண்ணுறதுக்கு இதை கிளிக் பண்ணி க்ளோஸ் ஆகிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட், உங்களுக்கு எம்எஸ் ஆஃபீஸில் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா இந்த அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணி லாகின் பண்ணி எல்லா ஃபைலையும் நீங்கள் சேவ் கூட பண்ணிக்கலாம் இதில். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக், இந்த டாக்குமெண்ட்டோட ஃபீட்பேக் உங்களுக்கு எப்படி இருக்குது, யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படின்றத இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை சஜஷன் சொல்லணும்னா கூட இந்த ஃபீட்பேக்கை கிளிக் பண்ணி சொல்லிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ், இந்த ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வேர்டோட ஃபுல் கண்ட்ரோல் வந்து இந்த ஆப்ஷன்ஸ்குள்ளே இருக்குது. ஒரு டாக்குமெண்ட்டை எந்த டிஃபால்ட்டில் எவ்வளோ சேவ் பண்ணணும், என்னென்ன டூல்ஸ்லாம் எங்கெங்கே இருக்கணும் அப்படின்ட்டு இந்த ஆப்ஷன்ஸில் நீங்கள் கொடுத்துக்கலாம். இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பின்னாடி பார்ப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹோம் மெனு, இந்த ஹோம் மெனுவில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளிப்போர்டு, ஃபாண்ட், பேராகிராஃப், ஸ்டைல்ஸ், எடிட்டிங், இவ்வளவும் இதில் இருக்குது. இதில் கிளிப்போர்டை பற்றி பார்த்தீங்கன்னா இதில் ஒரு டெக்ஸ்ட்டை கட் பண்ணுறதோ இல்லை காப்பி பண்ணுறதோ காப்பி பண்ணதை பேஸ்ட் பண்ணுறதோ இதெல்லாம் வந்து இந்த கிளிப்போர்டுக்குள்ளே இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபாண்ட், நீங்கள் டைப் பண்ணி வச்சுருக்க டாக்குமெண்ட்டில் இருக்கிற டெக்ஸ்ட் எல்லாத்தையுமே ஒரு ஃபாண்ட்டில் கொண்டு வந்து நிப்பாட்டணும், அதாவது போல்டு பண்ணணும், இல்லை அதுக்கு ஒரு கலர் கொடுக்கணும், இல்லை அதில் அண்டர்லைன் பண்ணணும், இல்லை அதோட ஸ்டைலையும் நான் மாற்றணும், லெட்டரையும் நான் கேப்ஸில் வைக்கணும் அப்படின்னா இந்த ஃபாண்ட் டூல்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பேராகிராஃப், இந்த பேராகிராஃப் பார்த்தீங்கன்னா ஒரு பேராகிராஃபில் எந்தெந்த அலைன்மெண்ட்டில் இருக்கணும், இன்னைக்கு லெஃப்ட் சைட்லேருந்து ரைட்டில் இருக்கணும், இல்லை ரைட் சைட்லேருந்து லெஃப்டில் இருக்கணும், இல்லை சென்டர் அலைன்மெண்ட்டில் இருக்கணும், இதுக்கு சில பாயிண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்கேன், அதுக்கெலாம் புல்லட் பாயிண்ட் வேணும், இல்லை அதுக்கு நம்பர்ஸ்லாம் வேணும் அப்படின்னா இதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். லைன் ஸ்பேசிங் எனக்கு இவ்வளோ வேணும் அப்படின்றத இதில் நீங்கள் பேராகிராஃப் டூல்ஸில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டைல்ஸ், இந்த ஸ்டைல்ஸை பார்த்தீங்கன்னா ஒரு நீங்கள் இப்போ ஒரு புக்கு ரைட் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லை ஒரு கோட் ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இதில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஃபாண்ட் இருக்குது, அதை நீங்கள் செலக்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். அடுத்தது எடிட்டிங், இதில் பார்த்தீங்கன்னா ஃபைண்டு, ரீப்ளேஸ், செலக்ட்னு மூணு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஃபைண்டு பார்த்தீங்கன்னா இருக்கிற ஃபைலில் சில வேர்டிங்ஸை நான் வந்து சர்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபைண்டை கொடுத்து நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். அடுத்து ரீப்ளேஸ், இந்த வேர்ட் டாக்குமெண்ட்டில் இருக்க சில வேர்ட்ஸை நான் வந்து ரீப்ளேஸ் பண்ணணும், வேறு மாற்றி அந்த இந்த வார்த்தைக்கு பதிலாக வேறு வார்த்தை மாற்றணும்னா இதை கிளிக் பண்ணி நீங்கள் மாற்றிக்கலாம். செலக்ட் இருக்கிற ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணுறதுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்செர்ட் மெனு, இந்த இன்செர்ட் மெனுவில் பேஜஸ், டேபிள்ஸ், இல்லஸ்ட்ரேஷன், மீடியா அண்ட் லிங்க்ஸ், கமெண்ட்ஸ், ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர், டெக்ஸ்ட், சிம்பிள்ஸ், இவ்வளவும் இந்த இன்செர்ட் மெனுவில் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேஜஸ், இந்த பேஜஸை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு புக்கை நீங்கள் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு கவர் பேஜ் நம்ம செலக்ட் பண்ணுவோம்ல, அந்த கவர் பேஜை இதில் நீங்கள் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து பிளாங்க் பேஜஸ், இந்த பிளாங்க் பேஜ் எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேஜ் எனக்கு பிளாங்காக வேணும், அந்த இடத்துல நான் என்ட்ரு கொடுத்து நெக்ஸ்ட் பேஜுக்கு போகிறதுக்கு ரொம்ப இதாக இருக்குன்னா இந்த பிளாங்க் பேஜை நம்ம ஒரே கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் பேஜுக்கு போய்க்கலாம். அடுத்து பேஜ் பிரேக், ஒரு ஆஃப் டாக்குமெண்ட் டைப் பண்ணி முடிச்சிருக்கீங்க அதுக்கப்புறம் எனக்கு நெக்ஸ்ட் பேஜில் தான் வரணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிடும் ஆஃப் பேஜ்லேருந்து. அடுத்தது பார்த்தீங்கன்னா டேபிள்ஸ், டேபிள்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட்டுக்குள்ளே நீங்கள் ஒரு டேபிளை இன்செர்ட் பண்ணணும், இத்தனை காலம்ஸ் இத்தனை ரோ வேணும் அப்படின்னு சொல்லி இதில் செலக்ட் பண்ணி நீங்கள் இதை இன்செர்ட் பண்ணிக்கலாம் டேபிளை.
அடுத்தது பார்த்தீங்கன்னா இல்லஸ்ட்ரேஷன்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பிக்சரோ இல்லை ஒரு கிளிப்பார்ட்டோ இல்லை ஒரு டைகிராம் நான் வந்து இதுக்குள்ளே என்டர் பண்ணணும் இல்லை சார்ட் என்டர் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த இல்லஸ்ட்ரேஷன்ஸ்குள்ளே போயிட்டு நீங்கள் கிளிக் பண்ணி எது வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி இன்சர்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா மீடியா அண்ட் லிங்க்ஸ். இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவோட லிங்க் நான் வந்து இதில் கொடுக்கணும் இல்லை ஒரு வீடியோவையும் நான் அதை வந்து இதில் ப்ளே பண்ண வைக்கணும் அப்படின்னா இந்த மீடியா அண்ட் லிங்க்ஸ் இதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே என்டர் பண்ணிக்கலாம், அதாவது இன்சர்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ். நீங்கள் வந்து ஷார்ட் ஃபார்மில் சில சில வேர்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அதை கமெண்ட்ஸ் மூலியமாக அதை டிஃபைன் பண்ணி சைடில் ஷோ பண்ண வைக்கலாம், அதுக்காக இந்த கமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர். ஒரு புக் எடுத்திங்கன்னா அதுக்கு ஒவ்வொரு பேஜ்லேயும் இவ்வளோ இது இவ்வளோ விஷயங்கள் உள்ளே இருக்குது அப்படின்ட்டு ரெஃபரன்ஸ் எழுதுவாங்க அந்த பேஜுக்கு கீழே, அதுக்காக வந்து இந்த ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பேஜ் நம்பர்ஸ் கொடுக்கணும்னாலும் இதில் நம்ம கொடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட். இந்த டாக்குமெண்ட்டுக்குள்ளே இருக்க டெக்ஸ்ட்டை நம்ம எந்தெந்த மாதிரிலாம் மாற்ற முடியும், சப்போஸ் இதுக்குள்ளே ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் நான் கொண்டு வரணும்னா அதில் கொண்டு வரலாம், இல்லை அந்த டெக்ஸ்ட்டுக்கு நான் வந்து தனி ஸ்டைலில் நான் கொடுக்கணும் அப்படின்னா இந்த வேர்ட் ஆர்ட்ன்னு இருக்குது பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணி கொடுத்துக்கலாம். சிக்னேச்சர் லைன் நான் இதில் கொடுக்கணும் லாஸ்ட்டில் அப்படின்னா இந்த சிக்னேச்சர் லைனை கொடுக்கலாம். டேட் அண்ட் டைமை நான் இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா இதை நீங்கள் கிளிக் பண்ணி டேட் அண்ட் டைம் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் இன்சர்ட் பண்ணுறதுக்கு இந்த இன்சர்ட் மெனு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா டிசைன் மெனு. இந்த டிசைன் மெனுவை பார்த்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட் ஃபார்மேட்டிங் இருக்குது, அடுத்தது பேஜ் பேக்ரவுண்ட் இருக்குது. இந்த டாக்குமெண்ட் ஃபார்மேட்டிங்கில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் டாக்குமெண்ட்டோட தீம் எப்படி இருக்கணும் அப்படின்றத இதில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பேஜ் பேக்ரவுண்ட். இதில் நீங்கள் வாட்டர் மார்க் கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம், இல்லை பேஜுக்கு முன்னாடி எனக்கு பேக்ரவுண்டில் கலர் வேணும் அப்படின்னா இதை கொடுத்துக்கலாம். அடுத்து இந்த பேஜுக்கு நான் பார்டர் வைக்கணும் அப்படின்னா இந்த பேஜ் பேக்ரவுண்டை கிளிக் பண்ணி இந்த பேஜ் பார்டர்ஸை கிளிக் பண்ணி நீங்கள் கொடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா லே அவுட் மெனு. இந்த லே அவுட் மெனுவில் பார்த்தீங்கன்னா பேஜ் செட்டப் இருக்குது, பேராகிராஃப் இருக்குது, அரேஞ்ச் இருக்குது. ஃபஸ்ட்டு பேஜ் செட்டப்பை பற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மார்ஜினில் இந்த டாக்குமெண்ட் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். எந்த ஓரியன்டேஷன் வேணும், லேண்ட்ஸ்கேப்பில் வேணுமா இல்லை போர்ட்ரேட்டில் வேணுமான்றத அந்த ஓரியன்டேஷன் கிளிக் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். உங்கள் நீங்கள் ரெடி பண்ணக்கூடிய பேப்பரோட சைஸை இதில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை நான் ஒரு நியூஸ் பேப்பருக்காக நான் ரெடி பண்ணுறேன் அப்படின்னா அந்த காலம்ஸ்ன்றது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பேஜ் பிரேக்கு, லைன் நம்பர்ஸ். ஒவ்வொரு லைனுக்கும் நான் நம்பர் கொடுக்கணும் அப்படின்னா இதில் நம்ம கொடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பேராகிராஃப். இந்த பேராகிராஃப் டூல்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேராகிராஃப் வந்து எனக்கு நிறைய பேராகிராஃப் டைப் பண்ணியிருக்கேன், ஒரு சில பேராகிராஃப்ஸ் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் உள்ள தள்ளி ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா இந்த பேராகிராஃப் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு பேராகிராஃபுக்கும் எவ்வளோ ஸ்பேஸ் வேணும் அப்படின்றதையும் இதில் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அரேஞ்ச். இந்த அரேஞ்ச் டூல்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பிக்சரை இன்சர்ட் பண்ணி எனக்கு டெக்ஸ்ட்டுக்கு பின்னாடி வேணும் இல்லை முன்னாடி வேணும் அப்படின்னா நம்ம இந்த பொசிஷனை வந்து இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் ராப்பிங்னு சொல்லுவாங்க, அதாவது இந்த டெக்ஸ்ட் வந்து ரெண்டு லெட்டருக்கு இடையில வரணும் இல்லை மேலே கீழே வரணும் அப்படின்னா இந்த டெக்ஸ்ட் ராப்பிங்கை வந்து செலக்ட் பண்ணி நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பேன்னு இதில் இருக்குது, ஒரு டெக்ஸ்ட்டை முன்னாடி வச்சுட்டு இன்னொரு டெக்ஸ்ட்டு பின்னாடி வைக்கிறது இல்லை ஒரு பிக்சருக்கு சென்டரில் வந்து டெக்ஸ்ட்டை வைக்கிறது இந்த மாதிரி இதெல்லாம் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் இந்த லேஅவுட் மெனுவில் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெஃபரன்சஸ் மெனு. இந்த ரெஃபரன்சஸ் மெனுவில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ், ஃபுட் நோட்ஸ், ரிசர்ச், சிச்சுவேஷன்ஸ் அண்ட் பிப்ளியோகிராஃபி அண்ட் கேப்ஷன்ஸ், இண்டெக்ஸ், டேபிள் ஆஃப் அத்தாரிட்டிஸ், இதெல்லாம் இந்த ரெஃபரன்சஸ் மெனுவில் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேபிள் ஆஃப் கண்டென்ட். இந்த டேபிள் ஆஃப் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் நீங்கள் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா அது இந்த டாப்பிக்கில் இத்தனை பேஜ் வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் ஆஃப் கண்டென்ட் வந்து எப்போ ரெடி பண்ணுவாங்க, அந்த டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸில் இதை நீங்கள் கிளிக் பண்ணி ஈஸியாக நம்ம வந்து இந்த டேபிள் ஆஃப் கண்டென்ட்டை போட்டுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுட் நோட். ஒரு பேஜில் இருக்கிற இன்ஃபர்மேஷனை நான் எப்போவுமே வந்து அந்த டாக்குமெண்ட்டு கீழே நான் ரெஃபரன்ஸாக எழுதிடுவேன் அப்படின்னா இந்த ஃபுட் நோட்ஸை கிளிக் பண்ணி நீங்கள் எழுதிடலாம். அடுத்து கேப்ஷன்ஸ். ஒரு பிக்சர் இன்சர்ட் பண்ணுறீங்க, அது கீழே பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த பிக்சருக்கு பிக்சர் 1 அப்படின்னு சொல்லி கொடுக்கணும் இல்லை பிக்சர் 2 அப்படின்னு கொடுக்கணும் அப்படின்னா இந்த கேப்ஷன்ஸை கிளிக் பண்ணி நீங்கள் கொடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்சர்ட் சிட்டேஷன்ஸ், அதாவது இப்போ நம்ம வந்து மேற்கோள் கோரி போட்டு காட்டுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கிற சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இதில் வந்து நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்துக்கலாம். அடுத்து மார்க் என்ட்ரி. நீங்கள் வந்து சில விஷயங்களை நான் வந்து இதில் மார்க் பண்ணி காட்டணும், இந்த வேர்ட்ஸ்லாம் எனக்கு மார்க் பண்ணி காட்டணும் வேர்டு கொடுக்கும்போது அப்படின்னா இந்த மார்க் என்ட்ரியை கிளிக் பண்ணி நீங்கள் கொடுத்துக்கலாம். மார்க் சிட்டேஷன்ஸ், நம்ம மேற்கொள்கை ரிப்போர்ட் காட்டினது எல்லாத்தையும் நான் வந்து மார்க் பண்ணி காட்டணும் அப்படின்னா இதில் நம்ம காமிச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெயிலிங்ஸ் மெனு. இந்த மெயிலிங்ஸ் மெனுவில் பார்த்தீங்கன்னா கிரியேட்டு, ஸ்டார்ட் மெயில் மர்ஜு, ரைட் அண்ட் இன்சர்ட் ஃபீல்ட்ஸு, ப்ரிவியூ, ரிசல்ட்ஸு, ஃபினிஷ், இதெல்லாம் வந்து மெயிலிங்ஸ் மெனுவில் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிரியேட்டு. இந்த கிரியேட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் என்வலப்ஸ் இருக்குது, நெக்ஸ்ட் லேபிள்ஸ் இருக்குது. என்வலப்ஸை வந்து நம்ம இதில் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம், லேபிள்ஸையும் நம்ம வந்து இதில் கிரியேட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் மெயில் மர்ஜ். நம்ம மெயில் மர்ஜை வந்து அதிகமாக இதில் வந்து யூஸ் பண்ணலாம். மல்டிபிள் மெயில்ஸ் நம்ம வந்து பண்ணும்போது இந்த மெயில் மர்ஜ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது.
செலக்ட் ரெசிபியன்ஸ் யாராருக்கெல்லாம் நம்ம சென்ட் பண்ணணும், எப்படிலாம் சென்ட் பண்ணணும் அப்படின்றத நம்ம இதில் வந்து ஃபில் பண்ணி செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ரைட் அண்ட் இன்சர்ட் ஃபீல்டு. இதில் பார்த்திங்கன்னா ஹைலைட் மெல் மர்ஜ், சில விஷயங்கள் நான் வந்து ஹைலைட் பண்ணி காட்டணும், இதெல்லாம் ஹைலைட் பண்ணி காட்டணும், இல்லை அட்ரஸஸ் வந்து பிளாக்ல இருக்கணும் அப்படின்னு இந்த ரைட் அண்ட் இன்சர்ட் ஃபீல்ட்ஸில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ரிவியூ ரிசல்ட்ஸ், நீங்கள் கொடுத்துட்டு இருக்க அட்ரஸஸாக இருக்கட்டும், இல்லை வந்து அந்த என்வலப்ஸோட அட்ரஸஸ் இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே வந்து இந்த ப்ரிவியூ ரிசல்ட்ஸில் ஒவ்வொன்றா நம்ம கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்து பார்த்துக்க முடியும். அடுத்து பார்த்திங்கன்னா ஃபினிஷ், இந்த மெயில் மர்ஜை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு இதை கிளிக் பண்ணிட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ரிவ்யூ மெனு, இந்த ரிவ்யூ மெனுவை பொறுத்த வரைக்கும் இதில் பார்த்திங்கன்னா ப்ரூஃபிங்ஸ் இருக்குது, ஸ்பீச், அக்சஸபிலிட்டி, லாங்குவேஜ், கமெண்ட்ஸ், ட்ராக்கிங், சேஞ்சஸ், கம்பேர், ப்ராஜெக்ட் அண்டு இங்க், இந்த ஆப்ஷன்ஸ்லாம் வந்து இந்த ரிவ்யூ மெனுவில் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரூஃபிங்ஸ், இந்த ப்ரூஃபிங்ஸை பொறுத்த வரைக்கும் இதில் நீங்கள் டைப் பண்ணியிருக்க டாக்குமெண்ட்டோட ஸ்பெல்லிங், கிராமரு, இது எல்லாத்தையுமே வந்து இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேர்ட் இருக்குது அப்படின்ற கவுண்ட்டு, இது எல்லாத்தையுமே வந்து இந்த ப்ரூஃபிங்ஸில் நம்ம பார்த்துக்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பீச், நீங்கள் டைப் பண்ணியிருக்கிறத லவுடராக வந்து நீங்கள் கேட்டு பார்க்கணும் அப்படின்னா இதில் நீங்கள் கேட்டு பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அக்சஸபிலிட்டி, இது எவ்வளோ எவ்வளோ நம்ம வந்து அக்சஸபிலிட்டி கொடுக்குறோமோ அதெல்லாம் இதை வந்து செலக்ட் பண்ணி கொடுத்துக்க முடியும். அடுத்து லாங்குவேஜ், சப்போஸ் நீங்கள் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணி இந்த லாங்குவேஜை கிளிக் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம், எந்த லாங்குவேஜில் கொடுக்கணும் அப்படின்றதையும் இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ், இந்த கமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருக்கேன், இதுலேயும் ஒரு கமெண்ட்ஸ் இருக்குது, ஒரு வேர்டோ இல்லை ஒரு பிக்சரையோ நம்ம செலக்ட் பண்ணி அதுக்கான டிஸ்கிரிப்ஷனில் சைடில் வர மாதிரி நம்ம இந்த கமெண்ட்ல செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ட்ராக்கிங், சப்போஸ் இந்த இடத்துல நீங்கள் ஒரு வேர்டை நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வேறு ஒரு வேர்டை வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு வச்சிங்கன்னா அதை நீங்கள் இதில் ட்ராக் பண்ணி எடுத்துக்கலாம். இதை ட்ராக் சேஞ்சஸ் வந்து கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணியிருந்தா மட்டும்தான் இதை நம்ம ரெடி பண்ணி பார்க்க முடியும். ஒரு வேர்டை நம்ம அடிச்சுட்டு அதை வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னா அந்த ட்ராக் சேஞ்சஸை கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ், இதுக்குள்ளே நம்ம வந்து அதிகமாக வந்து புது புது வேர்ட்ஸ் கொடுப்போம், நேம்ஸ் கொடுப்போம், அது எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணுறதுக்கு ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு இந்த சேஞ்சஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து கம்பேர், ரெண்டு டாக்குமெண்ட்டை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கணுன்னா அந்த கம்பேரில் கொடுத்து நம்ம பண்ணி பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ட், இந்த நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்க டாக்குமெண்ட் ரெஸ்ட்ரிக்ட் எடிட்டிங் அப்படின்றதுல யாருமே இதை வந்து எடிட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக இதை நீங்கள் செலக்ட் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். அடுத்தது இங்க், இங்க் பார்த்தீங்கன்னா சில இடத்துல இருக்கிறத மார்க் பண்ணி காட்டுறது அப்படின்றதெல்லாம் இந்த இங்கிங்கில் நம்ம பண்ண முடியும். ஒரு பென்சிலில் கோடு போட்டு மாதிரி நான் காட்டணும், ரவுண்ட் பண்ணி காமிக்கணும் அப்படின்னா இந்த இங்கில் நம்ம கொடுத்து பார்த்துக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரிவ்யூஸ் மெனுவில் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா வியூ மெனு, இந்த வியூ மெனுவில் பார்த்தீங்கன்னா வியூஸ், இம்மர்சிவ், பேஜ் மூவ்மெண்ட், ஷோ, ஜூம், விண்டோ, மேக்ரோஸ், ஷேர் பாயிண்ட், இதெல்லாம் வந்து இந்த மெனுவில் இருக்குது. ஃபஸ்ட்டு வியூஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து எந்த வியூவில் நமக்கு வியூ ஆகணும், புக் வியூவில் இருக்கணுமா, இல்லை பிரிண்ட் லே அவுட் வியூவில் இருக்கணுமா, இல்லை வெப் வியூவில் இருக்கணுமா, டிராஃப்ட் வியூவில் இருக்கணுமா, இல்லை அவுட்லைனில் இருக்கணுமா அப்படின்றத எல்லாத்தையுமே இதில் கிளிக் பண்ணி இந்த வியூவில் தான் நான் ரெடி பண்ண போகிறேன், இல்லை இந்த வியூவில் தான் இது இருக்கணும் அப்படின்னு செட் பண்ணிக்கலாம் அதில். அடுத்து இம்மர்சிவ், இம்மர்சிவ் பார்த்தீங்கன்னா இதில் என்னென்னலாம் நம்ம வந்து லேர்னிங் டூல்ஸ் இருக்கோ அதை வந்து இதில் வந்து நம்ம எடுத்து செலக்ட் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். அடுத்து பேஜ் மூவ்மெண்ட், இப்போ நீங்கள் வச்சுருக்க டாக்குமெண்ட்டோட இந்த சைட் பை சைடு எனக்கு வரணும், இல்லை இந்த பக்கமாக மூவ்மெண்ட் ஆகணும், இல்லை எனக்கு நான் ஸ்க்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்றத நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஷோ, இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரூலர் இருக்குது, கிரிட்லைன்ஸ் இருக்குது, நேவிகேஷன் பேன் இருக்குது, இது மூணுத்தையுமே நீங்கள் எனேபிள் பண்ணிங்கன்னா ரூலர் வந்து டாப்லேயும் சைட்லேயும் வந்துடும், கிரிட்லைன்ஸ் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்டில் இருக்கும், இது எல்லாமே வந்து நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜூம், உங்களோட பேஜ் நீங்கள் ஜூம் பண்ணுறதுக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, அதில் ஒன் பேஜ், மல்டிபிள் பேஜ், பேஜ் விட் அப்படின்னு இருக்குது, ஒவ்வொன்றையும் செலக்ட் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு வியூவில் உங்களுக்கு வியூ ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா விண்டோ, இந்த விண்டோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெடி பண்ணியிருக்க டாக்குமெண்ட்ல எனக்கு ரெண்டு விண்டோ ஓப்பன் ஆகணும் அப்படின்னா இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஒரு விண்டோவை நான் ஸ்ப்ளிட் பண்ணி ரெண்டு இதில் நான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா இதை நீங்கள் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணி ஒர்க் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா மேக்ரோஸ், ஒரு பெரிய டாக்குமெண்ட்டை இதுக்குள்ளே வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம இதுலேருந்து நம்ம ரெஃபரன்ஸ் எடுத்து எழுதிக்கலாம், ஸோ அதுக்காக இந்த மேக்ரோஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ், இந்த ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா அந்த வேர்டோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே வந்து இதில் இருக்கும், நமக்கு இன்ஃபோ வந்துச்சு பார்த்தீங்களா ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் அது வந்து எல்லாமே வந்து இதில் இருக்கும், இதெல்லாம் வந்து இந்த வியூஸ் மெனுவில் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹெல்ப் மெனு, இந்த ஹெல்ப் மெனுவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து வேர்டுக்கு தேவையான ஹெல்ப் எல்லாமே வந்து ஆன்லைனில், இல்லை கான்டாக்ட் சப்போர்ட் வேணுமா அதுவும் இதில் கிடைக்கும், ஃபீட்பேக் நம்ம கொடுக்கணும், இல்லை சஜஷன் கொடுக்கணும்னா இதை கொடுத்துக்கலாம், இல்லை நான் வந்து ட்ரைனிங் ஆகணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா இதில் வந்து கொடுத்து ட்ரைனிங் வாங்கிக்கலாம். ஓகே, எம்எஸ் வேர்டில் இருக்க மெனுஸ், இதை பற்றி ஒவ்வொன்றத்தையும் நம்ம டாக்குமெண்ட் ரெடி பண்ணுறது மற்ற விஷயம் எல்லாத்தையுமே நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்போம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், மெயில் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் சிம்பிளையும் அழுத்திக்கோங்க, அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனே உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ வெரி மச்.